ஹாய், நான் தான் உங்கள் கே கே கண்மணி கேத்தி. பார்ட் ஒன் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இதை இப்போ எடுக்கிறதுலேருந்து பார்ட் ஒன் நம்ம இப்போ வந்து எடுத்துகிட்ருக்கோம். மணி வந்து இப்போ 8 ஆயிடுச்சு. எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு. கேக் வந்து ஆச்சு விட்டு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். இனிமேல் வந்து எப்படியும் ஒரு 8:30 அந்த டைம்லேயே வந்து நான் தூங்குறதுக்கு அங்கே போயிடுவேன். அதனால் அந்த டைமில் வந்து நம்ம போயிட்டு பென்சனையும் வந்து நான் அதே டைமுக்கு வர சொல்லிட்டேன். ஏன்னா அவன் சொன்னால் கொஞ்சம் லேட்டாக வரேன்னு. பட் அதுக்குள் முன்னாடி லிடியா வந்துட்டு அவனை பார்த்துட்டானா அது வேறு சிக்கலாக போயிடும்ல. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் போயிட்டு அவனுக்கு அங்கே மேலே இருக்க போர் அடிக்கும்னு சொல்லிட்டு லேப்டாப் கொடுத்துருக்கான், அதை கொண்டு போய் மேலே வச்சுட்டு வருவேன். அதுக்கப்புறம் பென்சனும் அங்கே வந்துட்டான்னா அவன் மேலே போன அப்புறம் ஒன்றும் சிக்கல் வராதுன்னு நினைக்கிறேன். என்ன ஆக போதுன்னு தெரில. நான் போகிற முன்னாடி அவள் வந்துட்டானா அவ்வளோதான், வரமாட்டா. 8:30க்கெல்லாம் மேடம் வரமாட்டாங்க, 9 மணி ஆகும். அதனால் நான் என்ன பிளான் அப்படின்னா ஒரு 11:45க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. 11:45க்கு வந்து அவள் கையில் க்ரீட்டிங்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன், இல்லைனா அந்த க்ரீட்டிங்ஸை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவள் இது மட்டும்தான் கிஃப்ட்னு நினைப்பாள். ஏன்னா நான் இந்த தடவை வந்து என்ன சொல்லி வச்சுருந்தேன்னா சுத்தமாக காசு இல்லை, சே இந்த தடவை ஒன்றுமே பண்ண முடியாது உனக்கு, நான் என்ன பண்ணுவேன், வேலைக்கு வேறு போகலையே, அந்த மாதிரி சொல்லி வச்சுருந்ததுனால அவளுக்கு எந்த கெஸ்ஸுமே இருக்காது. நான் எந்த கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன்னு கண்டிப்பாக அவளுக்கு இது இருக்காது. என்ன இப்போது சித்திட்ட வந்து நம்ம அவளை குளிச்சுட்டு வர சொல்லுங்கன்னு கெஞ்சி கேட்டுட்டு இருந்தனால கேக் கட் பண்ணுவேன் அப்படின்ற டவுட் மட்டும்தான் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை, அது மட்டும்தானே அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம க்ரீட்டிங் கொடுத்து விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு க்ளூவை கொடுத்தோன்னா அவள் அப்படியே தேட ஆரம்பிச்சிருவாள். எனக்கு வந்து ஹைட் பண்ணி வச்சுலாம் கேமரா வச்சுலாம் வீடியோ எடுக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது, நம்மக்கிட்ட அவ்வளவு ஃபெசிலிட்டிஸும் இல்லை. அதனால் எப்படி எடுக்க முடியுமோ அப்படி வந்து நம்ம கவர் பண்ணலாம். அங்கே போயிட்டும் நான் வெளியே வந்துட்டு அப்பப்போ பேசி எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, அவள் காதில் கேட்டுரும். பென்சனை தான் வந்து நம்ம இன்றைக்கி மழை மாதிரி நம்பியிருக்கோம். அவன் தான் மேலே வந்து ஒரு சத்தம் வராமல் அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கணும். பாவம், அவன் தனியாக வேற மேலே என்ன பண்ண போகிறாங்க இன்றைக்கி தெரியல. சர்ப்ரைஸ் ஆகலைன்னா நம்ம பண்ணின பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். சான்ஸ் இல்லை பார்க்கணும், நானே சிரிச்சிட்டே இருப்பேன், அதுதான் பிரச்சனை. எப்படியோ பண்ணிடலாம், பார்க்கலாம். ஆனந்த தாண்டவம் படம் பார்த்துட்டு இருந்தோம், அப்படியே வந்து நான் அவளுக்கு விஷ் பண்ணிட்டேன், அதை எடுக்கல இருட்டில் இருந்தனால. ஃபஸ்ட்டு க்ரீட்டிங் ஓப்பன் பண்ணுங்க. இது என்னது? மழை பெய்யுது, அங்க போக முடியாது. இருக்கா இங்கதான் அழகா இருக்க? எங்க போட்டிருக்கேன் பெஞ்சு தொலையுதம்மா. நீ எப்பவோ சாப்பிடு, லைட்டா சாப்பிடுறேன். இழுக்கவே முடியலையா? அப்புறமா சூடாக்கி சாப்பிடுங்க. அதுதான் அதில் க்ளூ இருக்குமே. பார்ப்போம். ஆமா, இதெல்லாம் பார்த்ததே இல்ல. நல்ல டேஸ்டா இருக்கு. ஜாலியான யாருக்கு ஜாலி? ஐயோ 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 ஐயோ, ஹாப்பி, வெரி ஹாப்பி. அது கேக் பாப்ஸ். கேக் பாப்ஸா? பாப்ஸ். இப்போ நீங்க மினி பேலஸ்க்கு எப்படி போவீங்க இந்த மலையில? பிடிச்சுக்கோ.
ஒரே சாப்பாடு. அது கொஞ்ச நேரம் வரதான் சாப்பாடு. கொஞ்ச நேரம் தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் ஃபேவரட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. வேர் வி கெட் ஒன் ஸ்நாக்ஸ் ஆல் த டைம். வந்தபடி ஆமா பாத்ரூம்ல தான் போ. ஐயோ மழை பெய்யுது, நான் இங்கே இருந்து எடுக்கணும். போயிடு பாத்ரூம் லைட்டு போடணுமோ? ஆதர் பாம்பு மாளிகைங்கிறது ஆதர் பாம்பு மாளிகை அடுத்தது. அழகா இருக்கட்டி நீ இதுல ப்ளீஸ். நம்மள மழை வரும்னு நான் எதிர்பார்க்கல. பக்கத்துலே தான் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாடி வந்து ஓடி வந்து இங்கே அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். You make me smile. Next, go to the place where we go. If we meet, feel hungry. When did you go? Very much hungry. பொட்டல மட்டும்தான் எல்லாம் பெருசாக இருக்கும். அதில் எழுதியிருக்க லைனை வச்சு கண்டுபிடி முடியல. மாடிக்கு செல்லும் வழியா? மேலே போகணுமா? இல்லை மேலே போகண்டா, போகிற வழிதான். இங்கே பேரு இது இதை மாதிரி யாராவது சொல்லி விடுவாங்க. நம்ம ரூம்ல இருக்க அடுப்பு இல்ல நம்ம ரூம்ல தான் எழுந்திருக்கேன். தூங்க முன்னாடி ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டே தூங்குவாங்களே. அதே இப்பதான் புரிஞ்சிருக்கு. என்ன கரெக்டா போய் தூக்கிட்டேன். இந்த கா கேட்டிருந்தா அந்த கா கேட்டமா? பென்சில் அப்பர் சாத்த அந்த கா சேர் மாதிரி இருந்துச்சு. தெரியுமா வாசல் டு கெட் யுவர் கிஃப்ட்?
ஏன்னா அங்க கிஃப்ட் இருக்காதா? ஏடி நான் கியூர் பெரியம்மா வாசல் ஓடுறதுக்கே பெரியம்மா செருப்பு எடுத்து ஓடிட்டு இருக்கேன். பெரியம்மா பெரிய இதுதான் காமெடி உள்ளதுலயே ரொம்ப ஆசை. Get ready for Goa. Ama. You tata na achi. Yenuti. Yeruma maadu. Idi yaadi. Cheri. Let's plan for Goa. உயிரோடு இருந்தால் லாக்டவுன் முடிஞ்சு போவோம் பார்ட்டி நாம். ஓகே பேபி ஃபைன் த நெக்ஸ்ட் அகெயின் கோ டு ஸ்நாக்ஸ். இப்படி கண்டு போடிங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரமா தேடுங்க. உள்ள மழை பாருது தங்க நகையெல்லாம் இருக்கும்னு நினைச்சிடாத அதுக்குது. போதுன்னு இருந்தாலும் பேசல ஒரு ட்ரெஸ் இல்ல. வாங்க போவோம் போட்டுருக்கு. அது பரவாயில்ல, நீ ஆல்ரெடி புதுசு தானே போட்டிருக்கேன். இது சர்ப்ரைஸ் ஆளுங்களா? மொபைல் போன் அந்த கேக்கி கருப்பா இருக்கிறது வெள்ளையாது. ஹாப்பி பர்த்டே பாடுற யாரும். ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு பாடுங்கள. ஹாப்பி பர்த்டே டு யூ. அன்பு வேண்டும் பண்பு வேண்டும் டைமர் தெரியாம டிரைவ் பண்ணுமா? ஏ கை விழிக்கா கை விழி சர்பேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு சும்மா சின்ன சின்ன கிஃப்ட் தான் இருக்கும். ஏதோ என்னால் முடிந்தது. அதான் யாருமே செய்வாங்க, யாருமே செய்ய மாட்டாங்க.
அன்னைக்கு தான் நம்ம சொன்னோம் நமக்குலாம் யார் 24 கிஃப்ட் தருவாங்க. கொஞ்சம் சுமார் தான்டி எல்லாமே. மூஞ்சில அப்படி இத வந்து நம்ம மூஞ்சில போட்டோம்னா கேத்ரின் மாதிரி ஆயிடும். யம்மா யம்மா Dress பாத்துட்டீங்களா? இது வந்து நம்ம அடுத்த தடவை கேத்ரின் பண்ண மாதிரி எல்லாம் பேக் பண்ணி போடுவோம். கப் கேக்கு கப் கேக்கு என்கிட்ட மோல்டு இல்லை இல்லாமல் அதனால் வாங்கி தான் தர முடியும். அங்கங்கன்னு போய் என்னெல்லாமோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எல்லாம் எமர்ஜென்சி பர்ச்சேஸ். இது பார்த்தீங்களா விஜயாஜித்து சிரிக்காங்க எனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு. கொடுத்துறம்மா சரி பார்ப்போம் என் வீட்டில் வேறு தான். கப் கேக்கு அது வெறும் ஜெம்ஸ் மிட்டாய் மட்டும் தான். அது சும்மா நேயர்களுக்கா நேயர் திருப்பம் எல்லாருக்கும் பார்க்கணும் ஆசை இருக்கும்ல. அவசரத்துக்குன்னு வாங்கினேன். இது கடையில கேட்டு கேட்டு கிடைக்கலன்னு நான் தச்சு இப்படி ஆயிட்டு லிடியா யார் மண்டைக்கும் போட முடியாது. சின்னதால இருக்கு எப்படி போடுவ நீ? எல்லாம் மொக்க மொக்க நான் எங்க போய் என்ன வாங்குறது? எப்படி அதுக்குள்ள ஒரு லேஸ் பாக்கெட்டும் ஒரு இந்த பாக்கெட்டும் நடக்க முடியும் வேற ஒன்றும். வீடியோ பார்த்துருப்பீங்க. அவ வந்து ஆக்சுவலாக சர்ப்ரைஸ் ஆனா என்ன அப்படின்னா பென்சன் வர முன்னாடியே வந்து லிடியா வந்துட்டா. அப்புறம் பென்சன் செவரேறி குதிச்சு வந்து அவன் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்தான். அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு லிடியா திரும்ப தலைவலிக்குதுன்னு வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்தா அந்த கேப்பில் பென்சன் மேலே போயிட்டான். அப்படியே வந்து 11:45 நம்ம ஸ்டார்ட் ஆகி நீங்கள் நடந்தது வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையாக அவன் வந்து நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். கிஃப்ட்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கம்மி பட்ஜெட்டில் இருந்தால் கூட எண்ணிக்கை பெருசாக இருந்ததுனால அவள் வந்து சந்தோஷப்பட்டிருப்பாள். கண்டிப்பாக 24 கிஃப்ட் அப்படின்றப்ப தேடி எடுக்கிறப்ப அவள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டா என்னமோ இருக்கும் அப்படின்னு. ஆனால் உள்ளே இருந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் மொக்கையான கிஃப்ட் தான். பரவாயில்ல அவள் ஹாப்பியாக இருந்தால் அது போதும் நமக்கு.
நீங்களும் அந்த பார்த்து ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவள் மூஞ்சில் உள்ள சந்தோஷத்தை பார்த்து. ஸோ எல்லாருக்கும் நிறைய கவலைகள் இருக்குது, எல்லாருமே அதுலேருந்து வெளியே வாங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். எவ்வளோ நாள் நம்ம இருக்க போகிறோன்னு தெரியல, இந்த வருஷம் உயிரோடு இருக்கிறதே வந்து பெரிய சக்ஸஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி போயிட்டுருக்கு நிலமை, அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்க. நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் இப்போ நம்ம மைண்டில் இருக்குது, நிறைய கெட்ட விஷயங்கள் தான் வந்து நம்மளை சுற்றி சுற்றி நடக்குது. இருந்தாலும் நம்ம மைண்டை வந்து பாசிட்டிவாக வைக்கிற சிச்சுவேஷனில் தான் எல்லாருமே இருக்கோம். சொல்கிறது ஈஸி, சேஃபாக இருங்க, கவலைப்படாதீங்கன்னு, பட் நமக்கு வரும்போது தான் அதோட இது தெரியும். இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு இருங்க. ரொம்ப மோசமாக இருக்குது கோவிடு, நிறைய பேர் வந்து இறந்துகிட்டே இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. ப்ரேயர் தான் நம்மளால் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. கடைசியாக வந்து நான் சொல்லிக்கிறேன், சேஃபாக இருங்க. எவ்வளோ சேஃபாக இருந்தாலும் நமக்கு வரது வரதான் செய்யுது, அது வேறு விஷயம். வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்களுக்கு தான் நிறைய அஃபெக்டும் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் சீக்கிரம் எல்லாம் மாறும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருப்போம். ஏன் இப்போ சொல்கிறேன்னா, நான் அடுத்த வீடியோ எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியாது. எப்போவுமே நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் அப்படின்னு, ஆனால் என்னால் வந்து போட முடியாத மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்துகிட்டே இருக்குது. யார் ஏதாவது ஒரு இழப்பு வருது, இல்லை ஏதாவது ஒரு மென்டல் பிரேக் டவுன் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வரணும். நானும் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறதுக்கு, பட் நான் ஷுவராக சொல்ல முடியாது. வீடியோ போடுறேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு தடவையும் எனக்கு போட முடியாமல் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக வந்து நான் இனிமேல்ட்டு வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். என்ன வீடியோ போடுறதுன்னு கூட எனக்கு தெரியல. சிச்சுவேஷன் வந்து இப்படி இருக்கிறதுனால நம்மளோட ஹாப்பினஸ்ஸு சொல்கிறது அது சில பேருக்கு அஃபெக்ட் ஆகும். இல்லை ஏதாவது ரெசிபி போட்டால் கூட இப்போ நிறைய பேர் வந்து அதை செஞ்சு சாப்பிட்ற சிச்சுவேஷனில், அதனால நான் யோசிச்சுட்டே இருப்பேன் என்ன போடுறது அப்படின்னு. அதனால தான் நான் போடலை. நீங்கள் சொல்லுங்கள் நம்ம போடலாமா வேண்டாமா அப்படின்னு. வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோ நான் இப்போ போடுறேன்னு தெரியலை, போடுறப்ப நம்ம வந்து பார்க்கலாம். அதுவரை சேஃபாக இருங்க, பாய்.